நமசிவாயே, இந்த ஒரு பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 20 ரூபாயிலிருந்து உங்களோட இஷ்டம் தான், 20 ரூபாயிலேருந்து கிடைக்கும். நீங்கள் வந்து 500 ரூபாய்க்கு வாங்கலாம்னு வாங்கலாம், 50 ரூபாய்க்கு வாங்குறதுனாலும் வாங்கலாம், 100 ரூபாய்க்கு வாங்குறதுனாலும் வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஆனால் கண்டிப்பாக அதீத பலன் கொடுக்கக்கூடிய ஒரு முறையாக, ஒரு தந்திர முறை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து இதை யோசிச்சுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம். அதாவது காலச்சக்கர தந்திரம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது நம்ம வந்து காலச்சக்கர தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேஷத்தில் மீனம் சொல்கிறோமே, அந்த விஷயம் கிடையாது. இது காலச்சக்கர தந்திரம் அப்படின்னு இருக்கிறது. இதுவும் வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, புத்திசம்ல இப்போ தலாய் லாமா இவங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறது லேட்டர் புத்திசம். அதாவது சில பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து புத்திசம் தழுவி வந்து காலச்சக்கரம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லி கொண்டிருக்கிற முறையும் இந்த ஒரு முறையும் வேறு. இது யோகினிகள் ரிலேட்டட் முறையான ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் சொன்னதை வந்து இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் வேந்த டிவியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். பல்ப் ரெமெடின்னு ஒரு பல்போட கலர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறதுல அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு சொல்லிட்டு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அந்த ஒரு விஷயத்தில் வந்து அது ஒரு சில பேர் அதில் படையினு வந்திருக்கிறார்கள். அது வந்து அந்த பல்ப் ரெமெடிங்கிறது நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயமாக அந்த ஒரு இன்டர்வியூ அமைந்து விட்டதை நினைக்கிறேன் நான். அது அவங்க அமைச்ச விதம் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக என்னுடைய கருத்து. ஸோ இப்போ வந்து அஸ்ட்ரோ கலர் தெரப்பி அப்படின்ற மாதிரியான விஷயம், அந்த கலரை வச்சு நம்மளுடைய எல்லா வித பிரச்சனைகளையும் முன்கூட்டியே தீர்த்து கொள்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அதாவது 2022 வந்து ஃபினான்ஷியலி வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு வந்து எல்லோரும் பதிவு கொடுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேர் வரைக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி கண்டிப்பான முறையில் நம்ம வந்து இனிமேல் வரப்போகிற நாளில் பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னால் இருக்க இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நெகட்டிவிட்டியெல்லாம் போனால் தான் நம்ம வந்து பாசிட்டிவிட்டியெல்லாம் உள்ளே வரணும். ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டியே வரக்கூடாது, வரவே கூடாது, வந்திருந்தாலும் போயிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக எவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயமாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான ஒரு சிம்பிளான விஷயம் கொடுத்துருக்கேன். சிம்பிளான விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க, இது வந்து ஒரு தந்திர முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம். இதற்குள் நட்சத்திரங்கள், திதிகள் எல்லாமே, பிளானட்ஸ் அதாவது கிரகங்கள் எல்லாமே அடங்கி இருக்கின்றன. கிரகங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாமே அடங்கி இருக்கின்றன இந்த கலர்ஸில். அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பர்டிகுலராக ஃபேஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தேவை வந்து டவல், ஒரு 20 ரூபா டவலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆன்லைனில் 50 ரூபா 100 ரூபா கொடுத்தோ இல்லை 1000 ரூபா கொடுத்தோ 500 ரூபா கொடுத்தோ வாங்குறதும் உங்களோட இஷ்டம். இந்த மாதிரி டவல்ஸ் வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரே டைமில் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு 4-5 விதமான ஒரு பரிகாரங்கள் உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் கொடுக்க போகிறேன். அப்போ வந்து நீங்கள் வந்து எல்லா டவலையும் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டவல் யூஸ் பண்ணலாமான்ற மாதிரியான மட்டும் தயவுசெய்து கேட்டு விடாது. ஒரு பிரச்சனைக்கு எடுத்து நீங்கள் ஒவ்வொரு டவல் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் 100 டவல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும். பிரச்சனை முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணுன்ற கேள்விக்கே இடம் இல்லை. பிரச்சனைகள் வந்து எந்த அளவுக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனிப்பட்ட முறையில் இருக்கிறது, அதை நீங்கள் எப்படி மனதளவில் எடுத்துக்கொண்டிருக்கீங்களோ எனக்கு தெரியாதளவா, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களை பற்றி. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணி அதை சீக்கிரமாக எடுத்துக்கணுமோ அதை பற்றியே நினச்சிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காமல் இந்த ஒரு விஷயம் நமக்கு சரியாகும் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையுடன் அந்த ஒரு விஷயத்தை செய்து வாருங்கள், வெகு சீக்கிரத்தில் குணமடைவீர்கள். எல்லா கலரையும் ஒரே நாளில் யூஸ் பண்ணுறதுனால வந்து அது எல்லா விஷயமுமே சால்வ் ஆகிடும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பாட்டுக்கு சாதாரணமாக செஞ்சுட்டு அதோடைய பலனை எதிர்பார்க்காமல் நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுட்டே இருக்கும்போது இது தானாக ஒர்க் அவுட் ஆகும். எப்போ நம்ம இதை செஞ்சுட்டு இது எப்போ நடக்கும் நடக்கும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம அந்த எனர்ஜியை பிளாக் பண்ணுறோம். தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் அது நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் செஞ்சுருங்க, ரொம்ப சாதாரண விஷயம். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு டவல் நீங்கள் ஃபேஸ் டவல் யூஸ் பண்ண போகிறது, இது வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு நபரோ எந்த நபருக்கு பிரச்சனை இருக்குதோ அந்த நபர் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு டவல் வந்து அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக யூஸ் பண்ணுங்கள். ஆண் பெண்கள் எல்லாருமே எல்லா நேரத்தையுமே செய்யலாம். 30 டேஸ் இதுக்கு வந்து எந்த நாளில் தொடங்கணுன்ற கேள்விகள்லாம் இடமே கிடையாது. இது சுத்தமான பரிகார முறை, தாந்திரிக பரிகார முறை, அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இப்பொழுது கலிகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைப்படி நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறேன். நீங்கள் பழைய வேந்த டிவி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இதே ரிலேட்டடான விஷயத்தை நான் பல்புக்கு கொடுத்தேன். இப்போ அந்த பல்பை விட இந்த ஒரு விஷயம் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக பலன் இருக்குது அப்படின்றதுனால இந்த ஒரு முறையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். என்னோடய பர்சனல் கன்சல்டேஷன் வர நிறைய பேருக்கு அவங்களுடைய பிரச்சனையை பார்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்கிறேன். அதிவேகமாக அவர்கள் சொன்ன மாதிரி செஞ்சவங்களுக்கெல்லாம் அதிவேகமாக ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து மெயினாக நீங்கள் வந்து ஜீவனத்தில் பிரச்சனை, எனக்கு எப்போ பார்த்தாலும் வேலையை விட்டு விட்டு என்னை அனுப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, எனக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து எனக்கு ஒரு மரியாதையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், என்னுடைய முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரியலைன்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் எனக்கு பிஸ்னஸ் நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான ஒரு 3 விஷயத்திற்கு இது ரிலேட்டடான விஷயமா நினச்சிக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு 3 விஷயத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஃபேஸ் டவல்ங்கிறது வந்து ரெட் கலர் டவல். அந்த ரெட் கலர் டவல் மட்டும் வாங்கி நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அந்த ரெட் கலர் டவலில் ஃபேஸ் மட்டும் தொடச்சிக்கோங்க, எல்லாம் உடம்பெல்லாம் தொடச்சிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க, ஃபேஸ் மட்டும் தொடச்சிக்கிற மாதிரி யூஸ் பண்ணும்போது இது அதிகப்படியான ஒரு பலன் தரும். அதில் நல்லா உணருங்க,
அந்த கலர் வந்து உங்களுடைய ஃபேஸ்க்குள்ளே போகிற மாதிரி, உங்கள் பாடியிலேருந்து போகிற மாதிரி உணருங்கள். ஒவ்வொரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சும்மா நம்ம வந்து கடக்கடன்னு ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடனே போயிட்டு நம்ம ஃபேஸ் தொடச்சிட்டு நம்ம பண்ணுறதே தெரியாத மாதிரியான விஷயமாக இருக்காமல் அது ஒரு மெடிடேஷன் மாதிரி, ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ ஒரு 120 seconds உங்களுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு மல்டிபிள் டைம்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5-6 நிமிஷம் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக உங்களுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ண போகிற 24 மணி நேரத்தில் 6 நிமிஷமோ 10 நிமிஷமோ செலவு பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அடையும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்க. அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து அந்த முகத்தை தொடச்சுக்கிறது, அந்த கலர் அப்படியே உங்களுக்கு உள்ள உடம்புக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போ தான் அதிகப்படியான ஒரு பலன் தரும். ஸோ ஜீவனத்தில் பிரச்சனை, வீட்டில் வந்து நமக்கு மரியாதை இல்லை அப்படின்ற நினைக்கக்கூடிய பெண்மணிகள், வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டை நடத்தக்கூடிய பெண்மணிகள், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பிஸ்னஸில் வந்து எனக்கு வந்து எதுவுமே பிஸ்னஸ் செட் ஆகலை, எனக்கு ஜீவனமே அமையலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சிகப்பு கலரை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பலன் தரும். முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது வந்து இந்தந்த கலருக்கு, இந்தந்த செவ்வாய்னா சிகப்பு, அதுக்கப்புறம் வந்து சாட்டன்னா கருப்புனோ இல்லை ப்ளூனோ, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா புதன்கிழமைனா வந்து சிகப்பை பச்சை கலர் சட்டை போடுறதோ அந்த விஷயமே கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரி போடாதீங்கன்னு 1000 தடவை நான் 1000 பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். அப்படி போட்டால் பிரச்சனை தான் வரும், அது மாதிரியான விஷயமாக யூஸ் பண்ணாதீர்கள் என்று நிறைய பேரிடம் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய கிரக ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் அவங்க அந்த மாதிரியான கலர் ட்ரெஸ் போடணும். அதை விட்டுட்டு அவங்க வந்து அந்த நாளில் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு கிரகம் அவங்களுக்கு சரியாக இல்லைங்கும்போது அதே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க போனாங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆகும். அதாவது இருக்கக்கூடிய பிரச்சனை, சண்டை போடக்கூடிய ஆளை வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்ற மாதிரியான பிரச்சனை தான் இது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி அந்த மாதிரியான ஒரு தவறை யாராவது செய்தார்கள் என்றாலும் அவர்களை திருத்துங்கள். கிரீன் கலர், கிரீன் கலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம், என்னை வந்து ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு ட்ரீம்லேயே இருப்பாங்க பார்த்தோன்னா, கேம்பிளிங்லேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துலையோ, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு இப்போ இது வந்து இந்த ஒரு 1 லட்சத்தை வச்சோன்னா போகிறோம், 9 கோடி ஆக்கிடலாம், 100 கோடி ஆக்கிடலாம், 200 கோடி ஆக்கிடலாம், அந்த ஒரு ட்ரீம்லேயே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு கால்குலேஷன், அவங்க ஒரு கால்குலேஷன்லாம் படித்தோன்னா பக்காவாக இருக்கும். அப்படி ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பாங்க. யாருமே வந்து ஒரு கன்சல்டன்ட் கம்பெனியில் கூட பார்த்து போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பாங்க. கால்குலேஷன்லாம் பக்காவாக இருக்கும், பேச்செல்லாம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் ரிசல்ட் என்னன்னு பார்த்தா 0 இருக்கும். அந்த மாதிரி ஏமாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயம் எந்த வாரியாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணி அந்த மாதிரி போச்சுனாலும் ஏமாற்றம், துரோகம், பண இழப்பு, திடீர்னு இருந்துக்கிட்டே இருக்கும்போது பணம்லாம் எழுந்துடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருப்பவர்கள் எல்லாம் கிரீன் கலர் ஃபேஸ் டவல் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். தொடர்ந்து அதை செய்து வாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஆண்களுக்கு கல்யாணம், ஆண்களுக்கு குடும்ப சந்தோஷம், ஆண்களுக்கு வந்து கம்ஃபர்ட் லெவல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, பணம் எல்லாமே நல்லபடியாக வர்றதுக்கு, பண பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதுக்குன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சளும் இதே விஷயத்திற்காக, அதாவது கம்ஃபர்ட்ஸுக்காக, மேரேஜுக்காக, குடும்ப விஷயத்துக்காக, குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்காக, இந்த மாதிரியான விஷயத்திற்கு பெண்களுக்கு வெள்ளையும் யூஸ் பண்ணுவது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். ஃபேஸ் டவல் மட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இதை வந்து கையில் கட்டிக்கலாமா கழுத்தில் கட்டிக்கலாமான்ற விஷயம் வேண்டாம், ஃபேஸ் டவலுக்காக மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து ஆரஞ்சு ஆர் பர்பிள், ஆரஞ்சு ஆர் பர்பிள் கலர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்னும் எனக்கு வந்து வேலை கிடைக்கல, எனக்கு வந்து வேலைக்கு எல்லோரும் இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க, அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க, போயிட்டு போனோன்னு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, ஒரு மெயிலும் வரமாட்டேன்றது நான் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு அது மாதிரி எனக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது வேலை. அப்படியே வேலை கிடைச்சாலும் வந்து பார்த்தோம்னா எம்ப்ளாயர் வந்து இமீடியட் பாஸ் ப்ராப்ளம் பண்ணுறான், சிஇஓலேருந்து மற்றவங்க எல்லாருமே வந்து எனக்கு சாதகமாக இருந்தாலும் இமீடியட் பாஸ் என்னை பற்றி ஏதாவது தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கான், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை HR-னால பிரச்சனை வருது, இந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள், அதாவது வேலையில் பிரச்சனைகள், அதே மாதிரி வேலைக்கு ஆள் வைக்கிறோம்ல அவங்களால பிரச்சனை, அல்லது அவங்களால பிரச்சனை இல்லைன்னா அவங்க வரதே இல்லை, அவங்க வந்தாலும் ஏதாவது திருடிட்டு போயிடுறானுங்க, அது நமக்கே தெரியாமல் திருடுறாங்க அப்படின்ற மாதிரி, இல்லாத வேலைக்கு வந்தானே என்னோடய தொழில் ஓஹோன்னு இருக்கும்ப்பா, அப்படி தொழில் அவ்வளோ கூட்டம் வருது ஆனால் வேலைக்கு ஆளே வரமாட்டேன்றான், வேலை கிடைக்கிறதுக்கு அவன் காலை பிடிக்க வேண்டியிருக்கு, வேலையும் சேர்ந்தாலும் செய்ய மாட்டேங்கிறான்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஆரஞ்சு அண்ட் பர்பிள் யூஸ் பண்ணால் இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பான முறையில் தீரும். சடனாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஃபேமிலியில் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைலாம் நான் எதிர்பார்க்கவே பைப்பெல்லாம் நடக்கும்லாம் நினைக்கவே இல்லை, நேற்று கூட இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி, இது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியான எந்த ஒரு நோய் நீங்கிறதுக்கு நான் கொடுக்கல. காரணம் என்னென்னா நோய் நீங்கிறதுக்கு கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை, அது வந்து நம்ம வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தான் செய்ய வேண்டும். இதெல்லாமே ரொம்ப ஜெனரிக்கான விஷயமாக கொடுத்துருக்கேன். நோய் நீங்குவதற்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கு எனக்கு வந்து ஜென்ரலாக அதில் இஷ்டம் இல்லைங்கிறதுனால நோய்களை பற்றி இந்த விஷயத்தை கொடுக்கல. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்திற்கு கொடுப்பதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த விஷயத்திற்கெல்லாம் கொடுக்கலாமோ அந்த விஷயத்தை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதை விட்டுட்டு வந்து எனக்கு அதுக்கு
அதுக்கு சொல்லுங்கள் இதுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கமெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா அதுக்குண்டான தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்ல இயலாது. இந்த டவலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் என்னென்ன விஷயத்திற்கு சொல்லியிருக்கேனோ அந்த விஷயத்தை ரிலேட்டடாக பாருங்கள். உதாரணத்துக்கு ஜாப்லெஸ்லெஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமும் எம்ப்ளாயி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டடு ப்ரொமோஷன் ரிலேட்டடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சடன் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருது இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்குமே ஆரஞ்ச் ஏர் பர்பிள் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஒரு நல்ல ஒரு பலனை தரும். கடைசியாக எல்லோரும் கேட்குறது என்ன, எனக்கு கடன் நிறைய இருக்குது, கிரெடிட் கார்டு கடன் இருக்குது, ஹவுசிங் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, நிறைய லோன்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் தீர்றதுக்கு என்ன செய்யணும், என்ன கலர் யூஸ் பண்ணணும், இதுதான் வந்து எல்லாரோட கேள்வியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் நான் சொல்லுவேன், கடனில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, பணத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து கடன் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கடன் தீர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அது பின்னாலே போயிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அது சரியாகாது. பணம் வரதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அது பின்னாலே போயிட்டு இருந்தோம்னா அந்த பணத்தை வைத்து கடனை அடைக்கலாம், அவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி பின்னால் ஓடாதீங்க, பாசிட்டிவிட்டி பின்னால் ஓடுங்க. எது நீங்கள் பின்னால் ஓடுறீங்களோ அது உங்கள் பின்னால் ஓடி வரும், அதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இப்போ ப்ளூ கலர் யூஸ் பண்ணிங்கன்னா கடன் வந்து தீரும். நீண்ட நாள் கடன்கள் எதுவாக இருந்தாலும் ப்ளூ கலர் ஃபேஸ் டவல் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் தீரும். ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக காலச்சக்கர தந்திரமும் திக்பல சக்கரத்தையும் யூஸ் பண்ணி அதற்குண்டான பரிகார முறையை ரொம்ப வந்து அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நான் வந்து இந்த ஒரு முறையை எடுத்திருக்கிறேன். இது நெட்லெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு முறையாக நான் கொடுத்திருக்கிறேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வெற்றியை என்னுடன் பகிர்ந்து கொள்கிறீங்களா, மிக மிக சந்தோஷம் அடைவேன். நம சிவாயே.